Hey guys, welcome to Ramya Recipes Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான கோபி 65 தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். அதல உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர்ல புழுலாம் இருக்கும், அதனால இது மாதிரி சுடு தண்ணியில போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்போ சுடுதண்ணில பிளான்ச் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ மாவோட காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை மொத்தமாக சேர்க்காம ஒன்றொன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ரெண்டு பக்கமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.